எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க முகேஷ். அர்ணாப் கோஸ்வாமி, பரம்பீர் சிங், இந்த ஒரு ப்ராப்ளம் ரெண்டு பேருக்கு நடக்கிற அந்த ஃபைட் வந்து நேத்து வேற லெவல எட்டிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து இவ்வளவு நாளும் வாயை திறக்காத எந்த பெரிய புள்ளிகளா இருந்தாலும் இப்போ வாயை திறந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு இப்போ வந்துருச்சு. ஸோ அது என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்த பார்க்கலாம். நேத்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, விபோர் ஆனந்த் பத்தி ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாரு. விபோர் ஆனந்த் பத்தி வந்து ஒரு அப்டேட் இருக்கு, அது என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பார்க்கலாம். அண்ட் வந்து பீகார் எலெக்ஷன், பீகார் எலெக்ஷன்ல வந்து பிரதமர் மோடி பேசுறப்போ வந்து சில விஷயங்கள் நம்ம ஆளுங்க நம்ம எஸ்எஸ்ஆர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அண்ட் கரண் ஜோஹர் மேல எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ் விட போகுது, அது என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்கலாம். ஸோ இவ்வளவு விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அண்ட் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்காக நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ டாபிக் உள்ள போலாம். முதல் விஷயம், விபோர் ஆனந்த் அவர்கிட்ட இருந்து அவர்லாம் விபோர் ஆனந்துடைய பெயில் நேத்து வந்து மறுபடியும் ஹியரிங்க்கு வந்திருக்கு. நான் 29ஆம் தேதின்னு சொல்லியிருந்தேன், 28ஆம் தேதியே ஹியரிங்க்கு வந்திருந்தது. ஸோ அந்த ஹியரிங்லேயும் மறுபடியும் வந்து அவருடைய பெயில் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ வந்து அவருடைய அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ என் பையனை வெளியே கொண்டு வரதுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இனி வந்து அவருடைய அப்டேட்ஸ் வந்து நான் வெளியே நான் சொல்ல போகிறது இல்லை, ஏன்னா வெளியே சொல்கிறதுனால விபோருக்கு மறுபடியும் கஷ்டம்தான் வருது. ஸோ வந்து அந்த அப்டேட்ஸ் எதுவுமே நான் வந்து வெளியே சொல்ல போறது இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அண்ட் விபோர் மேல என்னென்ன கேஸ் எல்லாம் போட்டிருக்கு அப்படின்னா, வந்து செக்ஷன் 509, 500, 504, 505 and 67 அப்படிங்கிற கிட்டத்தட்ட 5 கேஸ் போட்டிருக்காங்க. 5 கேஸ் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து விமனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. விமனுக்கு அகேன்ஸ்டாக அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தெரியல. ஒன்று நான் பெயிலபிள் கேஸ், ஸோ வந்து அதனால தான் இந்த பெயில் கிடைக்கலையோ அப்படிங்கிறதும் தெரியல. நான் பெயிலபிள் கேஸ் அண்ட் வந்து பப்ளிக்காக தூண்டி விடுறாங்க, அதாவது போய் சொல்லி பப்ளிக்காக தூண்டி விடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அண்ட் டிஃபேமேஷன் கேஸ், இது தெரிஞ்சே தான் டிஃபேமேஷன் கேஸ், அதாவது என்னென்னா மகாராஷ்டிரா சிஎம்ஏ டிஃபேம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸுக்கெல்லாம் வந்து இவருக்கு தண்டனை கொடுக்குறதா இருந்தால் 2 வருஷம் ஜெயில் அண்ட் ஃபைன் போடுவாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இல்லைனா ரெண்டையுமே சேர்த்து போடுவாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாட்டு 31, ஸோ 31க்கு என்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். பெயில் கிடைக்குமா அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பார்க்கலாம். ஓகே, அது அதுக்கப்புறம் பரம்பீர் சிங் அண்ட் அர்ணாப் கோஸ்வாமி. அர்ணாப் கோஸ்வாமி வந்து நேற்று ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போஸ்னு நான் சொன்னேன், அதாவது என்னென்னா பிஜேபியுடைய ஒரு எம்பி சாத்வி பிரக்யா, கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரியாதவங்க வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். சாத்வி பிரக்யா, ஸோ இவங்கள வச்சு ஒரு எக்ஸ்போஸ் வந்து அர்ணாப் கோஸ்வாமி கொடுத்துருந்தார். அதாவது என்னென்னா இவங்கள பரம்பீர் சிங், ஸோ பரம்பீர் சிங் அதாவது என்னென்னா இப்போ வந்து பிஜேபி எம்பி அவங்க இருந்துட்டு இருக்காங்க, எந்த இருக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ வந்து பரம்பீர் சிங் கஸ்டடியில் எடுத்து, ஸோ பெல்ட்டால் அவங்கள அடித்து அவங்களுடைய முதுகுத்தண்டு டேமேஜ் ஆகி அவங்களுடைய லங்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி கடைசியாக வந்து அன்கான்ஷியஸ் ஆகி அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் சுஷ்ருஷா ஹாஸ்பிட்டல்னு எதை சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போட்டு, ஸோ அதுக்கப்புறம் மீண்டு வந்தவங்க தான் இந்த ஒரு சாத்வி பிரக்யா இப்போ பிஜேபி எம்பியாக இப்போ இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன இப்படியெல்லாம் பெல்ட்டால் அடித்தாங்க, இப்படி இப்படி நடந்தது அப்படிங்கிற அந்த எக்ஸ்போஸ் வந்து நேத்து அர்ணாப் கோஸ்வாமியோட அவங்க லைவ்ல சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்போ எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய லெவலில் இந்தியாவுக்குள்ள பரவிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, வந்து இவ்வளோ நாளும் எந்த பெரிய பெரிய புள்ளிகள் யார் வேணாலும் வந்து அமைதியாக இருந்திருக்கலாம், பட் இந்த ஒரு டைம்ல வந்து நிறைய பேர் வந்து அதுக்கு கண்டன குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு டைம்ல அமைதியாக இருக்க முடியாது, ஏன்னா ஒரு பிஜேபியோட எம்பிக்கே இந்த ஒரு மும்பை கமிஷனரால் இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்போஸ் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா, வந்து அப்போ சாதாரண மக்களுக்கெல்லாம் என்ன ஒரு நிலைமை அப்படிங்கிறதான் நமக்கு யோசிக்க தோணும். ஸோ அதுக்காக நிறைய பேர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மும்பையுடைய அந்த கமிஷனராக ஃபஸ்ட்டு வந்து மாற்றணும் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட பேர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. சிஎம் உத்தவ் தாக்கரேக்கு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த கமிஷனரை நீங்கள் மாற்றுங்க அப்படிங்கிற சொல்லிட்டுருக்காங்க. ஒருவேளை மாற்ற வேண்டிய கண்டிஷன் கண்டிப்பாக வரும், மாற்றிட்டாங்க அப்படின்னா வந்து முதல் வெற்றியாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் அடுத்ததான் பீகார் எலெக்ஷன். பீகார் எலெக்ஷனில் நேற்று ஒரு வீடியோ நான் பார்த்துருந்தேன், என்ன அப்படின்னா, வந்து பிரதமர் மோடி பேசிக்கிட்டு இருக்காரு, அந்த கூட்டத்தில் இருக்கிற லேடிஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் நினைக்கிறேன், 6 பேர் வந்து பெரிய கொடி எஸ்எஸ்ஆர் போட்ட கொடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்து காட்டுறாங்க. அந்த ஒரு கொடியை வந்து ஏகப்பட்ட பேர்கிட்ட செல்ஃபோனில் வந்து அது பதிவாயிருச்சு. உடனே வந்து கூட்டத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து அதை வந்து கீழே தாத்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம மக்கள் எந்தெந்த இடத்துல வந்து அந்த எஸ்எஸ்ஆருக்கான அந்த போராட்டத்தை பண்ண முடியுமோ, எவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ அதை பார்த்தோன்னே வந்து எனக்கே கொஞ்சம்
புல்லரிப்பா இருக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ பெரிய கூட்டம், கூட்டத்துக்குள்ளே எஸ்எஸ்ஆர் கோடி ஒரு 5-6 கோடி தெரியும், சூப்பராக இருந்தது அது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து கரிஷ்மா. ஸோ வந்து கரிஷ்மா வீட்டில் வந்து ரெய்டு பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற பார்த்தோம். தீபிகா படுகோனேயுடைய மேனேஜர், அவங்க வீட்டில் வந்து ரெய்டு பண்ணியிருந்தாங்க, அதில் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் கிடச்சிருந்தது அப்படிங்கிற பார்த்தோம். அந்த கரிஷ்மா இப்போ அப்ஸ்காண்டிங், அவங்கள வந்து காணல அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லியிருந்தாங்க ஒன்று. அண்ட் கரண் ஜோவர், கரண் ஜோவர் வந்து கோவாவில் ஷூட்டிங் நடந்தது. ஸோ ஷூட்டிங்கில் வந்து ஏகப்பட்ட வேஸ்டஸ் கேர்பேஜஸ் வந்து அந்த இடத்துல சும்மா த்ரோ பண்ணிட்டு போயிட்டாங்க ஃபுல்லாக. அது வந்து பிபி ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து கொரோனாவுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அந்த இடத்துலயே வந்து குப்பை மாதிரி போட்டு போயிட்டாங்க. கோவா எப்படிப்பட்ட பிளேஸ்ன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கரண் ஜோவர் மேலே இதெல்லாம் க்ளீன் பண்ணும், இல்லைன்னா வந்து அவர் மேலே கேஸ் போடப்படும் அப்படின்னு வந்து அங்கே இருக்கிற மக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த கேஸ் வந்திருக்கு. அண்ட் அடுத்ததான் சிபிஐ ஒரு ஸ்டேட்மெண்ட் நேற்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரியா சக்கரவர்த்தி, நேற்று நான் சொல்லியிருந்தேன், ரியா சக்கரவர்த்தி அண்ட் வந்து சுஷாந்தோட சிஸ்டர்ஸ் பிரியங்கா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாறி மாறி கேஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். ரியா வந்து அவங்க மேலேயும் இவங்க அவங்க மேலேயும் வந்து கேஸ் போட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ வந்து சுஷாந்தோட ஃப்ரெண்ட்ஸ், சுஷாந்தோட சிஸ்டர்ஸ் மேலே போட்ட அந்த எஃப்ஐஆர், அதுக்கு எதிராக வந்து இப்போ சிபிஐ வந்து பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரியா போட்ட அந்த எஃப்ஐஆர் வந்து அது பொய்யான எஃப்ஐஆர். ஸோ வந்து சுஷாந்தோட ஃபேமிலியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் வந்து அவங்க மேலே தப்பு கிடையாது. எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் படி சிபிஐ இன்னும் அதில் தெளிவாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதில் கிளியராக தெரியுது. ஸோ சுஷாந்தோட ஃபேமிலி அந்த பிரியங்கா, எஸ்பெஷலி பிரியங்கா, பிரியங்காவுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஸோ அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ரியா போட்ட அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆரை மாற்றணும், ஏன்னா எங்ககிட்ட எவிடன்சஸ் இருக்குது, நாங்கள் வந்து அதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸோ வந்து சுஷாந்தோட ஃபேமிலிக்கு சாதகமாக சிபிஐ நேற்று ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இதுவே நமக்கு ஒரு பெரிய சம்பவம் தான். ஓகே, அவ்வளோதான் சாத்வி பிரக்யா. இந்த ஒரு இஷ்யூவை தொடர்ந்து அடுத்ததாட்டு சுஷாந்த் கேஸில் பயங்கர ஸ்பீடு, அதாவது என்னன்னா இந்த ஒரு விஷயம் வந்து அரசியல் ரீதியாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா வந்து நிதேஷ் ராணையா இருக்கட்டும், இல்லை நாராயண் ராணையா இருக்கட்டும், இல்லை சாத்வி பிரக்யாவா இருக்கட்டும், பிஜேபியுடைய ஒவ்வொரு பெரிய பெரிய தலைகள் இந்த ஒரு சம்பவத்துக்குள்ள உள்ள வந்து வெளியே வெளியே விட்டுக்கிட்டே இருக்காங்க. முன்னாடி இருந்தே வந்து டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி இருந்துகிட்டே இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு அரசியலாட்டு வந்து மாற்றப்பட்டு இருக்கு. பட் நமக்கு தேவை சுஷாந்தோட ஜஸ்டிஸ், நீங்க அரசியலா மாத்துங்க, யார் வேணாலும் ஜெயிச்சுக்கோங்க, அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. சுஷாந்துக்கு என்ன நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும்தான் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். அடுத்த வீடியோல உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ உங்களுக்காக நான் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ காய்ஸ்.